ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கு பதிவில் செட்டிநாடு பகுதியில் ரொம்பவே பிரபலமான கருவாட்டு பிரியர்களுக்கான ஒரு டிஷ்ஷு பாருங்க. நெய்மீன் கருவாடு வறுவல் ரொம்ப டேஸ்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக குயிக்காக ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம், நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. இன்றைக்கி நான் நெய்மீன் கருவாடு 4 பீஸ் எடுத்துருக்கிறேன். அந்த பீஸை நல்லா கழுவணும். அந்த கல்லில் வச்சு கொஞ்சம் தேய்ச்சி, நம்ம மீன் கழுவுற மாதிரி அந்த தோலை கொஞ்சம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு கடைசியாக ஒரு லைட்டான வெந்நீர், வெதுவெதுப்பான வெந்நீரை ஊற்றி ஒரு தடவை கழுவிடணும். அதில் இருக்க உப்பு டேஸ்ட் அப்போ தான் கொஞ்சம் குறையும். நல்லா கழுவினதுக்கு பிறகு இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள், 4 பீஸ் கருவாடு எடுத்திருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தாளிக்கிறதுக்கு கறிவேப்பிலை. இப்போ அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு பிறகு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, கறிவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கலாம். வெங்காயம் நான் இன்னைக்கு சின்ன பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயமும் 2 கைப்பிடி அளவுக்கு பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு இல்லையா. இந்த சமயத்தில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து உப்பு சேர்க்க வேண்டியதில்லை, கடைசியாக பார்த்துட்டு டேஸ்ட்டுக்காக சேர்க்கிறதா இருந்தால் சிறிதளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும் இல்லைங்களா. இப்போ ஆனியன் நல்லா வதங்கினதுக்கு பிறகு அதில் கொஞ்சமாக 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அதை கொஞ்சம் நல்லா வேக விட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு இல்லையா. இந்த சமயத்தில் நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த கருவாடு துண்டுகளை அதில் சேர்த்துக்கலாம். கருவாடு சேர்த்ததுக்கப்புறம் அதிகமாக வேக விடக்கூடாது. ஒரு லைட்டாக 2 மினிட்ஸ் வெந்துச்சுன்னா போதுமானது, கருவாடு வெந்துடும். பாருங்கள், இதை அப்படியே லைட்டாக கிளறி விட்டு 2 மினிட்ஸ் வேக விடலாம். இது 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. லைட்டாக அது தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், எல்லா சாதத்தோடையுமே இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பாருங்கள், நெய்மீன் கருவாடு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது செட்டிநாடு பகுதியில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு உணவுப் பொருளுங்க, அடிக்கடி சாப்பாட்டில் செய்யக்கூடிய ஒரு உணவு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்டான ஒரு சைட் டிஷ் பார்த்தீங்களா, சூப்பரான கருவாடு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னைக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா. இப்போ இந்த வெயில் காலத்தில் மாவு சில சமயங்களில் நல்லா புளிச்சு போயிடுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறீங்களா. அந்த மாதிரி மாவு புளிச்சிருச்சுன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த மாவில் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு அந்த மாவை அப்படியே கலந்து தோசையாக ஊற்றுனீங்க அப்படின்னா புளிப்பு கொஞ்சம் கூட இருக்காது, அருமையான டேஸ்டோட தோசை சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றொரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி.